வெல்கம் டு தமிழ் யூபிசி. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு முக்கியமான கதையை பற்றி பார்க்க போறோம். Mon cher mademoiselle, it is with deepest pride and greatest pleasure that we proudly present your dinner. Be டிமோன் அப்படின்னு செல்லமா சொல்லக்கூடிய மேற்கட்சியை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மீர்கட்ஸ் ஆப்பிரிக்க பாலைவன பகுதியில் இவை வாழ்ந்து வருகின்றன. இவை மங்கூஸ் இனத்தை சேர்ந்தவை ஆகும். இந்த அணில் அளவிலான மீர்கட்ஸ்கள் குழுக்களாக வாழ்கின்றன. ஒவ்வொரு குழுவிலும் 3 முதல் 50 வரையிலான மீர்கட்ஸ்கள் காணப்படும். இந்த குழுவில் உள்ள அனைத்து மீர்கட்ஸ்களும் உணவு சேகரிப்பதிலும் குட்டிகளை பராமரிப்பதிலும் மேலும் வேட்டையாடுபவர்களிடமிருந்து தப்பிப்பதிலும் பங்கேற்கின்றன. இவைகள் பார்க்க மிகவும் அழகாக இருக்கும். பழுப்பு நிற கோடுகள் கொண்ட ரோமங்கள், சிறிய கூர்மையான முகம் மற்றும் பெரிய கண்கள், அவற்றை சுற்றி கரிய நிற திட்டுகள் காணப்படும். இவற்றின் மொத்த நீளம் வால் உட்பட 50 சென்டிமீட்டர் நீளம் கொண்டது. இவை பூமிக்கு அடியில் நிலத்தை தோண்டி அதனுள் வாழ்ந்து வருகின்றன. அவற்றை தன் கூரிய நகங்களால் தோண்டுகின்றன. இவற்றின் ஆழம் 3 மீட்டர் மற்றும் நீளம் 5 மீட்டர் வரை இருக்கக்கூடும். இந்த பொந்துகளின் வாயில்கள் குறைந்தது 3 முதல் 6 வரை இருக்கக்கூடும். ஒரே நேரத்தில் 6 மீர்கட்ஸ்கள் வெளியேயும் உள்ளேயும் செல்ல முடியும். இது எதிரிகளிடமிருந்து தப்பிப்பதற்கு பெரிதும் உதவுகின்றன. மேலும் பாலைவன வெயிலின் தாக்கத்தை தாங்கக்கூடிய அளவிற்கும் இந்த பொந்துகள் ஆழமாக வடிவமைக்கப்படுகின்றன. மேலும் இது பல அறைகளை கொண்டதாக இருக்கும். இவை காலை சூரியன் உதித்தவுடன் உணவு தேடச் சென்று விடுகின்றன. இவற்றின் முக்கிய உணவுகள் தேள், பூச்சி, புழுக்கள் போன்றவற்றை பிடித்தமான உணவுகள் ஆகும். மேலும் சிறிய பறவைகள், முட்டைகள், தாவரங்களையும் இவை உணவாக உட்கொள்கின்றன. குட்டிகளை பார்த்து கொள்ள குழுவில் உள்ள 2 அல்லது 3 பெரிய மீர்கட்ஸ்கள் பொந்திலேயே இருக்கின்றன. இவை பின்னங்கால்களில் நிலத்தில் ஊன்றி முன்னங்கால்களை மேலே தூக்கி வானத்தையும் நிலப்பரப்பையும் ஸ்கேன் செய்து குட்டிகளை வேட்டையாடும் விலங்கிடமிருந்து பாதுகாக்கின்றன. இவை வேட்டை விலங்கிடம் சிக்கிக்கொண்டால் ரோமங்களை உயர்த்தியும் நகங்களை கொண்டும் தாக்குகின்றன. வேட்டை விலங்கு இந்த குழுக்களிடம் மாட்டிக்கொண்டால் இவை வித்தியாசமாக அனைத்தும் ஒன்று சேர்ந்து குரல் எழுப்பும் போது வேட்டை விலங்கு பயந்து அவ்விடத்தை விட்டு சென்று விடுகின்றது. இந்த வகையான மீர்கட்ஸ்கள் சில வகையான விஷப்பாம்பும் கடியிலிருந்து தப்பிக்கின்றன. இவை மங்கூஸ் இனத்தை சேர்ந்தது என்பதால் இயற்கையிலேயே இவை விஷப்பாம்புகளின் கடியில் இருந்து மீண்டெழுகின்றன. காடுகளை ஒட்டிய பகுதிகளில் மேலும் பாம்பு நடமாட்டம் அதிகம் இருக்கும் பகுதிகளில் இந்த மீர்கட்ஸ்களை பரிசு பொருளாக வழங்குகின்றனர். இவை விஷ ஜந்துக்களிடமிருந்து மனிதர்களை பாதுகாக்கின்றன. இவை பார்ப்பதற்கு அழகாக இருப்பது போன்றே மிகவும் புத்திசாலிகள். இவைகள் மிகவும் சிக்கலான ஆனால் ஒருங்கிணைந்த செயல்பாட்டினை செய்கின்றன. இவற்றின் அறிவின் கூர்மை சிம்பன்சி, டால்பின், பபூன் குரங்கு மேலும் மனிதர்களுக்கு இணையாக இருக்கின்றன. கூட்டு முயற்சியில் செயல்படுகின்றன. இவைகள் சுயமாக சிந்தித்து சமூகமாக செயல்படுகின்றன. மீர்கட்ஸ்கள் அவற்றின் வாசனை திறனை வைத்து அவைகள் வேட்டையாடி சாப்பிடுகின்றன. மனிதன் தண்ணீர் இன்றி 3 முதல் 5 நாட்களில் இருந்து விடுவான். இவை தனியாக தண்ணீர் கொடுப்பது இல்லை. இவை சாப்பிடும் தேள், பூச்சி, தாவரம் போன்றவற்றில் இருக்கும் ஈரப்பதமே போதுமானதாக இருக்கின்றது. இவை ஆகாயத்தில் வெகு தொலைவில் உள்ள பறவைகளை கூட இவற்றால் வைத்தக்கண் வாங்காமல் தலையை திருப்பாமலும் பார்க்க முடியும். இவற்றின் கண்களை சுற்றியுள்ள கருந்திட்டுகள் சூரியனின் கதிர்வீச்சில் இருந்து கண் கூசாமல் தடுக்கின்றன. இவற்றின் மொத்த எடை 1 கிலோவுக்கும் சற்றும் குறைவாகவே இருக்கின்றன. இவைகள் காடுகளில் வேட்டையாடுபவர்கள் அதிகம். மேலும் வாழ்வது கடினம். 12 முதல் 14 வரை வாழ்வை தக்க வைத்துக் கொள்கின்றன. மிருக காட்சி சாலையில் இவற்றின் ஆயுட்காலம் 20 ஆண்டுகள் வரை நீடிக்கின்றது. இவைகள் பார்ப்பதற்கு அழகானதாக இருந்தாலும் உண்மையில் இவை மிகவும் கடினமான வாழ்க்கையை குழுவாக சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கின்றன. இன்னைக்கு நாம மீர்கட்ஸை பத்தி பார்த்தோம். இனி அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.